இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் அது ஆழ்வார்
என்று சொல்கிறார். அரபாக எல்லாருக்கும் இந்த விஷயம் நடந்தது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா முழு மனித சமுதாயத்திலேயும் ஒரு வாக்குறுதியை, நாம் தான் உங்களுடைய இறைவன் என்ற வாக்குறுதியை அந்த இடத்திலே வாங்கியதன் காரணமாக ஒவ்வொரு வருடத்திலேயும் அதை திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தும் விதமாக அதிலே அரபாவை ஒரு முக்கியமான விஷயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட அதிகமாக கொண்டு போய்கின்ற வார்த்தை.
இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் சுற்றியாக சொல்கிறார்கள். யார் அதிகமாக நீங்கள் செய்கின்றார்களோ அவருடைய மனது ஓர்மையடைகிறது. அவருடைய மனது ஒரு விஷயத்தில் நல்ல ஈடுபாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்று உலகத்தில் பொதுவாக இளைஞர்களிடத்தில் எந்த விஷயத்திலேயும் ஈடுபாடு கிடையாது, பொதுவாக ஈடுபாடு கிடையாது. எந்த வேலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டோடு யாருமே அதை செய்வதில்லை. அவர்கள் செய்த மேல் போக்காகத்தான் செய்கிறார்கள். படிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கையில் செல்போன் இருக்கும், அதிலே கொஞ்சம் பார்ப்பார்கள், இதிலே கொஞ்சம் பார்ப்பார்கள். சாப்பிடுகிறார் என்று சொன்னால் எதிரில் டிவி இருக்கும், அதை கொஞ்சம் பார்ப்பார்கள், இங்கே கொஞ்சம் பார்ப்பார்கள். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அவர்களுக்கு மன ஓர்மை என்பது இல்லை. ஆனால் மன ஓர்மை இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும். மன ஓர்மை இருந்தால்தான், ஒரு காரியத்தில் ஈடுபாட்டு இருந்தால்தான் அவன் அந்த விஷயத்தில் அவன் முன்னேற முடியும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மீது மன ஓர்மையிலே தான் இருக்கிறது. யாருடைய மனது அடைவாகிறதோ அவர் எதிரே ஒரு சிறந்தவராக ஆக முடியாது. யாருடைய உள்ளம் ஓர் மனதோடு இருக்கிறதோ, எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு மனதோடு செய்கிறாரோ, அவர் அனைத்து காரியத்திலேயும் வெற்றி பெறுகிறார். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த சக்தியை அவருக்கு கொடுக்கிறார். Thank you.
اللهم لك
சுவாமி
சிறப்பானதாக ஆகி தந்திருமாயான